Hi, hello and welcome to Moralmatics Academy. நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் chapter 8 statistics and probability ல இருக்கக்கூடிய 8.2 exercise ல இருக்கக்கூடிய 6th problem பார்க்க போறோம். சோ 6th problem வந்து simultaneous-ஆ 5th problem மாதிரி தான். அதுல வெறும் x values மட்டும் கொடுத்துட்டு அவங்களே வேல்யூ கொடுத்து கேட்டிருந்தாங்க. பட் இங்க வந்து ஒரு word problem மாதிரி கேட்டிருக்காங்க. statement problem மாதிரி வேற ஒண்ணுமே கிடையாது. சோ क्वेश्चन பண்ணி படிச்சலாம். The time taken in minutes to complete your homework by 8 students in a day are given by அப்படினு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. Find the coefficient of variation. தமிழிலும் 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ள கால அளவுகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அடப்பாவீங்களா 38 நிமிஷம் 40 நிமிஷம்னா உங்களுக்கு எவ்வளவு ஹோம்வொர்க் தான் கொடுத்தீங்க. சரி பாவம் பிள்ளைங்க வந்து போயிருவாங்களே. சரி ஓகே क्वेश्चन குள்ள போயிரலாம். சோ இத்தரவின் மாறுபாட்டு கிளவை காண்க. சோ சைமல்டேனியஸா நம்ம முன்னாடி பார்த்தா அதே ப்ராப்ளம் அதே மாதிரி தான் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இங்கேயும் பாருங்க அந்த வேல்யூஸ் எல்லாம் பெருசா இருக்கனால நான் அஸ்யூம்ட் மீன் மெத்தட் தான் ஃபைண்ட் பண்ண போறேன். என்ன மேம் திடீர்னு அஸ்யூம் மீன் மெத்தட் சொல்றீங்க? சிவிக்கு ஃபார்முலா சொல்லல அப்படின்னா சிவியோட ஃபார்முலா என்னன்னா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன் 200. இதுக்கு இன்னும் தெளிவா எக்ஸ்பிளேஷன்னா நீங்க 5th ப்ராப்ளம் ப்ரீவியஸ் வீடியோ லிங்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போறேன், நீங்க பாருங்க. சோ தீம் பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ நமக்கு இதுக்கு சிக்மாவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? அஸ்யூம்டு மீன் மெத்தட்னா சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் தெளிவா நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். Please go through that also. Okay. So இப்ப வந்து observations என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து first எழுதிறேன். So given observations. So கொடுத்திருக்க x values அதாவது கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ascending orderல எழுதிடலாம். In ascending order அப்படின்னு bracket போட்டுக்கோங்க. So அப்ப என்ன வரும்? இங்க ascending order தான் கொடுத்திருக்காங்க. 38 அடுத்து 40 43 okay மாத்தி தான் கொடுத்திருக்காங்க. So பாத்துக்கலாம். So 38 40 43, 44, 46, 47, அடுத்தது 49, அப்புறம் 50ல ஒரே ஒரு வேல்யூ 53. ஓகேவா? ஸோ நம்ம ரிமைனிங்லாம் நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம ரஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேணாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியாச்சு. ஸோ இதில் என்னோட விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நான் வேற எல்லாம் போடுறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஸோ என்னோட வேல்யூ ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தனால 8 அப்படிங்கிறது என்னோட மதிப்பு. ஓகேவா? சோ ரெண்டு கொடுத்துட்டு டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாறுபாட்டுகளும் டைரக்டா கொடுத்துட்டாங்க, எதையும் கம்பேர் பண்ண சொல்ல. சோ இதான் சிவி. சோ மாறுபாட்டுகளும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும்? சிக்மா எக்ஸ் பார், இது ரெண்டு தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். கரெக்ட்? அப்போ சமேஷன் எக்ஸ்னா என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்போ 38 பிளஸ் 40 பிளஸ் 43 பிளஸ் 44 plus 46 plus 47 plus 49 plus 53. அடேங்கப்பா 8 வேல்யூனால எவ்வளவு பெருசு போடுறீங்க? ஹோல் டிவைடட் பை 8. ஓகே. சோ அதெல்லாம் நான் வந்து இப்ப கூட்டிட்டு இருந்தேனா டைம் ஆயிரும். சோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ 360 டிவைடட் பை 8. சோ இப்ப டிவைட் பண்றது ரொம்ப ஈஸி தான், நம்ம டக்குனே போட்டுறலாம். ஓகேவா? இப்ப நம்ம இத ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படினா என்ன வரும்? 8 4 32 ரிமைனிங் 4, அப்ப 8 5 40. அப்போ நமக்கு x பாரோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 45 45 அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். சோ சிக்மாக்கு சாரி சமேஷன் x barக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சிக்மாக்கு சிக்மாக்கு அப்படிங்கும்போது என்ன ஃபார்முலா? நம்ம ஃபார்முலா எழுதி ஸ்பேஸ்ல இது பண்ண வேணாம், நான் இங்க போறேன். சோ சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் த ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? சோ இல்ல என்னோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி 8ன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்ப மீதி என்ன வேணும்? சமேஷன் டி வேல்யூ சமேஷன் டி ஸ்கொயர், இந்த ரெண்டு வேல்யூ வேணும். அந்த டி மொத என்னன்னு தெரியணும். டி என்னது? எக்ஸ் மைனஸ் ஏ. சோ இந்த ஏங்கிறது என்னன்னா அஸ்யூம்டு மெத்தட் எடுத்துக்கறனால இந்த ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சோ இவ்ளோ விஷயங்கள் ஒரு டேபிள் போட்டு நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். சோ டேபிள்ல நம்ம போடலாம். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அடுத்து டி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சோ டிங்கிறது என்ன? எக்ஸ் மைனஸ் ஏ அடுத்து டி ஸ்கொயர். சோ இதெல்லாம் தான் நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஓகே இப்ப நம்ம டேபிள் போடாச்சு. இல்ல டேபிள் இருக்கு ஆனா அதை கொண்டு போய் போட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆயிரும். நம்ம கை தான் நமக்கு எப்பவுமே வந்து ஆட் பண்ண கால்குலேட்டரை விட நம்ம கை தான் சேர்ந்ததுன்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி தான். சோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோ எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். சோ இதுக்காக தான் அசெண்டிங் ஆர்டர்ல முன்னாடி நான் மேக் பண்ணி வச்சேன். நமக்கு அஸ்யூம்டு மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ 44 46 47 49 இன்னொரு வேல்யூ என்ன? 53. அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம மேலேயும் கொண்டு போய்க்கிறோம். அப்போ இடம் பத்தாது இல்லை. ஸோ இப்போ 53. ஓகே. ஸோ இப்போ இது ஒன்னொன்றுக்கு நம்ம வந்து ஏன் இதை போகிறோம்னா நமக்கு லைன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? assumed method uga sarasari kanupidikrom. So mele or value kilo or value mele one kilo one mele one kilo one inge 8 nala center and value varum na enna panna porana 46 abingra value na edukka poren. So a oda madip enna 46. So nam ingiyum podukalam. So idu vandu 46. Ipa d oda value eppadi kanupidipom. So or box potuttu equal to x oda value enna 38 minus 46. So ungalku already video 8.1 exercise la pathina na ipdi da box potu ungalku neat ah explain panipen. So adhu mari kadakadana ellathiyum mudichirundha na ungala paakran. Okay va. So na pala boxes la na fill pannite vanditen. So indha vandu nama direct ah ipa vanditu podralam. So 38 minus 46 appadina evlo oru midi 46 na inga oru 6 inga oru 2 8 irukuma. So minus 8 appdin solli first kedaikudhu. Next vandu enna varum inga minus 6 inga enna kedaikum minus 3. Ema minus poringa ena periya number ku minus irukku avladha. So 44 minus 46 na minus 2 inga 0 inga vandu 1 inga vandu 49 la 646 pochuna 3 inga vandu inga or 3 anga or 4 7. Okay va. So ipo idha vandu square panikalam. So 8 அப்படினா -8 ங்கும்போது அது வந்து + ஆயிரும். So 64 இந்த டெசிமல் பிளேஸ்லாம் கரெக்ட்டா போடுங்க. 6² னா 36 அப்ப 3² னா 9 இங்க வந்து 4 இன்ன 3 னா இதுக்கு நான் வந்து ஒரு லைன் போறேன். So இதுக்கு 0 so இதுக்கு 1 இதுக்கு 9 again இதுக்கு 49. இப்போ இப்ப வந்து இதெல்லாம் நமக்கு என்ன தேவை சிக்மா சாரி சமேஷன் d யும் சமேஷன் d ஸ்கொயர் தான் தேவை. சோ சமேஷன் d எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா -8 அப்படினு சொல்லிட்டு இதோட மதிப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி d ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. சோ ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 172 அப்படினு சொல்லிட்டு இதோட வேல்யூ கிடைக்குது. சோ நம்ம இங்க போட்டுக்கலாம். இங்க என்னது -8. இது வந்து உங்களோட கன்வீனியன்ட்காக தான் நான் சைடுல போட்டேன். இது போடணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. சோ இப்ப டைரக்ட்டா நம்ம வந்து இந்த ஃபார்முலால போய் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ standard deviation formula na sigma equal to formula theriyum nama space idu panna vena neenga vena eludikkunga oru time adhu da mela eluditen. So summation d square divided by n oda value 8 minus summation d oda value 8 minus 8 divided by n oda value 8 the whole square. So just substitute da pannirken vera edume na pannala. Okay va. So ipo nama strike out pannom appadina inga vandu -1 airu. So -1 square pannal 1 na. So 172 divided by 8 minus 1. So idukku nama eppom pole lcm edukku porom. lcm edutha enna varum 172 minus 1 divided by 8 அப்போ இங்க 8 வந்துருமா மல்டிப்ளை பண்ணும்போது. சோ அப்ப இங்க என்ன வரும் நமக்கு 172 நம்ம இது பண்ணோம்னா 164 டிவைடட் பை 8 ன்னு வரும். சோ அத நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். சோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா சோ 8 டேபிளால பண்ணலாம். 8 2s 16 4 வந்து அடங்கானால 0 போட்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்ப என்ன வரும் 40 வரும். அப்ப 5 8s 40 நீங்க வேணா தனியா கூட போட்டுக்கோங்க. சோ அப்ப சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5. சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படினா நமக்கு வந்து sigma oda value adha standard deviation value over. So idha vandu nama vandu table podomna 4 4s are 16. So remaining 4 in the point mela vechikalam. Inga 5 irukum. So 2 digit namak kadichiruchu 45 nu solittu. So ipo enna pandren mela 2 ala multiply pannumbodhu 8. So inga oru digit varnum. So ethana times pota varum appdin paathomna 45 அப்படிங்கிறது நமக்கு டேலி ஆகுறதுனால பாயிண்ட் இருக்கனால நான் ஒரு 0 போடுறேன். சோ 50 அப்படிங்கற ரெண்டு டிஜிட் நம்ம எடுத்துக்கறோம். சோ இப்போ இங்க 5 இங்க 5 போட்டோம் அப்படினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 425 அப்படிን கிடைக்கும். சோ 50 ல 25 போச்சுனா 25. சோ again பாயிண்ட் வச்சனால ரெண்டு 0 போறேன். சோ மேலே நம்ம 45 into 2 போட்டோம்னா 90. சோ இங்க ஒரு டிஜிட் வரணும். சோ எத்தனை போடும்னா one time போட்டோம்னா நமக்கு வந்து 901 வரும். சோ 2 டைம்ஸ் அப்படி போட்டோம் அப்படினா என்ன கிடைக்கும் 2 2s are 4, 0, 9 2s are 18. இந்த 3 times போடும்னா 27 மேல 2700 மேல போகும். சோ இத நம்ம மைனஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படினா என்ன கிடைக்கும் இங்க 6 வரும் இங்க 9 இருக்கும். சோ இங்க 4 இருக்கும். கரெக்ட்டா நான் சப்ட்ராக்ட் பண்றது நான் ஃபாஸ்டா போறேன்னு பார்க்கவேனா சப்ட்ராக்ட் தான் நீங்க போட்டு பாத்துக்கோங்க. ஓகே. சோ 424 ல நமக்கு 18 போச்சுனா என்னன்னு கிடைக்கும் நமக்கு 6 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா. சோ பாயிண்ட் வச்சுட்டனால நான் ரெண்டு 0 ஆட் பண்றேன். சோ இப்போ இங்க நம்ம மேல வந்து என்ன பண்ணலாம் 2 ஆல மல்டிப்ளை அப்ப 409 அப்படினு சொல்லிட்டு வரும். கரெக்ட்டா 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது சோ இங்க ஒரு டிஜிட் வரணும். சோ இப்போ எத்தனை டைம்ஸ் வருது அப்படினா ஒரு 7 டைம்ஸ் வந்துச்சு. நான் போட்டு பார்த்தனால நான் டக்கன் போறேன். நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேவா. சோ இங்க என்ன ஆன்சர் வந்துனா 63329 அப்படினு இது போய்க்கிட்டே இருந்துச்சு. நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எல்லாம் போல இதுவே ஜாஸ்தி சொல்லல கேட்டோம்னா அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர் sigma equal to 4.527. இது நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா தோராயமாக sigma equal to approximately 4.53 னு எடுத்துக்கலாம். ஏனா 2 after number 7 இருக்கனால sorry 5 after 2 க்கு அப்புறம் 5 after number 7 இருக்கனால முன்னாடி முடிச்சுக்கலாம். சோ நமக்கு இப்போ x bar ஓட வேல்யூ வந்து 45 அப்படினோ இது வந்து 4.53 அப்படினு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு கரெக்ட்டா. இப்போ நம்ம CV ஃபார்முலாக்குள்ள போட்டு அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். சோ நமக்கு CV ஃபார்முலா தெரியும். சோ CV ஃபார்முலா என்னது sigma divided by x bar into 100. அப்போ sigma ஓட வேல்யூ என்ன 4.53 divided by 45 into 100. So 100 ஆல் நான் numerator multiply பண்ணிட்டேன் அப்படினா 553 divided by sorry 453 divided by 45. பாத்தீங்களா எப்படிலாம் வந்து வளர்ற மாதிரி ஆயிடுச்சு ஒண்ணும் இல்ல. So 45 நம்ம வந்து இப்படி டிவைட் பண்ணி போடலாம். இல்ல மேம் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியே போட்டுப்பேன் அப்படினாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்படி போட்டா டக்குன்னு சீக்கிரமா முடிச்சிடலாம். So எத்தனை டைம்ஸ் வரும்? So 1 time 45. So இங்க எது வராது? So இந்த 3 வரும். So 3 அடங்காதனால என்ன பண்ணுவோம் 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைப்போம். So அப்ப இங்க ஒரு 0 வரும். அதுவும் வந்து நமக்கு அடங்காது. So அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இன்னொரு 0 போடுவோம். So அப்ப இன்னொரு 0 போடும்போது இங்க 300 ஆயிரும். So இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா எத்தனை டைம்ஸ் 6 டைம்ஸ் போடலாம். So 5 6 30 remaining 3 6 4 24 24 plus 3 27. So அப்ப என்ன வரும்? 300 ல 270 போட்டா 30. So point வச்சிருக்கனால again ஒரு 0 அப்ப 6 times again 270 அப்ப 30 remaining again 0 அப்படி 6 6 க்கு போயிட்டே இருக்கனால இதோட முடிச்சலாம் 10.07% அப்படினு சொல்லிட்டு CV ஓட வேல்யூ முடிச்சலாம். நீங்க இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்டோட வேல்யூலாம் கரெக்ட்டா கிடைக்காது கரெக்ட்டா. சோ நீங்க பெட்டர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் அப்படினா இப்படி போடுங்க. இப்போ வந்து நமக்கு 45 மட்டும் இருந்துச்சுனா நான் டைரக்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 1 அப்படிங்கிற மாதிரி போடலாம். பட் நமக்கு வந்து இப்போ இங்க 0 லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம்ல இதே நம்ம இங்க போடும்போது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். சோ பெட்டர் நீங்க வந்து இந்த ஸ்கொயர் டிவிஷனையும் கடைசி ஃபைனல் டிவிஷனையும் கண்டிப்பா நீங்க போட்டு பார்த்து போறதே பெஸ்ட். ஓகேவா? சோ இதோட உங்களுக்கு ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய சோ இன்னொரு வீடியோல நான் எவ்வளவு நிமிஷம் பை फ्रॉम Moralmatics Academy minutes. Keep supporting Moralmatics Academy. We learn maths by doing maths. உங்களுக்கு நம்ம செஷன் பிடிச்சிச்சுன்னா ஒரு thumbs up, like, share and subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபர்தரா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். Thank you so much for watching.